தொழிலை வலியுறுத்துகின்ற மோடி அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கடந்த ஆகஸ்ட் மாதம் 15 நாள் சுதந்திர தினாவை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு திட்டத்தினை அறிவித்தார்கள். இந்த நாட்டில் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய என்று சொல்லப்பட்ட பாரம்பரியமான தொழிலை காப்பாற்றுகிறோம் என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட 18 சாதியை சார்ந்தவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு லட்சத்திலே இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் மிக முக்கியமான அம்சம் என்ன என்று சொன்னால், தையல் வேலை செய்கிற எல்லோருக்கும் மத்திய அரசாங்கத்துடைய கடன் திட்டம் கிடையாது, சமர தொழில் செய்கிற எல்லோருக்கும் இந்த திட்டத்திலே கடன் கிடையாது, காலணி செருப்பு தைக்கிற எல்லோருக்கும் இந்த தொழிலே கிடையாது. இந்த தொழில் என்று சொன்னால் இந்த சாதியை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் இந்த திட்டம் 40 வயது 50 வயது உள்ளவர்களுக்கு கிடையாது, பள்ளி படிப்பை முடித்த பிளஸ் டூ முடித்து 18 வயது நிரம்பிய இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு தொழில் செய்வதற்கு என்று அறிவித்திருக்கிறார்கள். மேல் படிப்பு பிளஸ் டூ முடிச்சவன் பட்ட படிப்புக்கு போயிடக்கூடாது, அவன் சாதி தொழிலை செய்து அவன் இந்த சாதியில் அவன் அப்படியே இருக்க வேண்டும். அவன் ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, ஒரு மருத்துவராக, ஒரு வழக்கறிஞராக, ஒரு பொறியாளராக இந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்துவிடக் கூடாது, அவன் காலங்காலமாக இந்த தொழிலையே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற நவீன மனு தர்ம திட்டம், 1952 ராஜாஜியால் கொண்டு வரப்பட்ட குலக்கல்வி திட்டத்தை தான் இன்றைக்கு மோடி அரசு, நரேந்திர மோடி, பிஜேபி அரசு, ஆர்எஸ்எஸ் இந்த நவீன மனு தர்ம திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே மோடி அரசு, பிஜேபி அரசு நவீன குலக்கல்வி திட்டமான விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெறுகிற திருமுனை பிரச்சார கூட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே உரையாற்றுவார். பெரியோர்களே, தாய்மார்களே, மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற விஸ்வகர்மா யோஜனா என்கின்ற குலத்தொழிலை வலியுறுத்துகிற திட்டத்தை எதிர்த்து பொள்ளாச்சி தந்தை பெரியார் திராவிட கழகம் நடத்துகின்ற இந்த தெருமனை கூட்டத்தின் தலைவர் தோழர் அசோக்குமார் அவர்களே, இங்கே உரையாற்றி வெளிப்பட்டிருக்கின்ற தோழர் மனோகரன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் குகன்மில் செந்தில் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர் தோழர் பிறப்பா அவர்களே, ஆயுத்தமிழர் பேரவையின் பொறுப்பாளர் தோழர் கோபால் அவர்களே, தமுமுகவின் பொறுப்பாளர் தோழர் கபூர் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர்கள் மதிப்புக்குரிய மகாலிங்கம் அவர்களே, சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பாக செயல் வடிவமாக மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற அந்த விஸ்வகர்மா யோஜனா 18 தொழில்கள், அந்த தொழில்களை காட்சிப்படுத்துகின்ற தோழர்களே அனைவருக்கும் மோர்க்கன் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமதிப்புரிய பெரியோர்களே, மோடி அரசு 18 தொழில்கள், அந்த 18 தொழில்களுக்கு 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் குறைந்த வட்டியில் கடன் தருவோம் என்று
ஒரு அறிவிப்பை திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த 18 தொழில்கள் இங்கே தோழர்கள் காட்சிப்படுத்துகின்ற துணி துவைப்பது, முடி வெட்டுவது, செருப்பு தைப்பது, கோடை பின்னுவது, சட்டிமான செய்கிறது, இது எல்லாமே இப்படி 18 தொழில். அந்த 18 தொழிலை மற்றவர்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று போய் கடன் கேட்டால் தர முடியாது என்கின்றார்கள், அறிவித்திருக்கின்றார்கள். அப்ப யாருக்கு என்று கேட்டால், அப்பா அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தால், அப்பா அந்த தொழிலை செய்கின்றார் என்று சர்டிபிகேட் கொடுத்தா, அவருடைய மகனுக்கு 18 வயது நிரம்பியிருந்தா அந்த மகனுக்கு கடன் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு மோசமான ஒரு நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். 2 லட்சம் 3 லட்சம் கடன் தர்றாரே, பரவாயில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்பாவுடைய தொழிலை எந்த எல்லாருமே இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க, இங்கே வழக்கறிஞர்கள் வந்திருக்கின்றார்கள், எல்லாருமே யாருமே அவருடைய அப்பா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு தொழில ஈடுபட்டவராக இருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் தந்தையும் பாட்டனும் இப்படிப்பட்ட தொழிலை தான் செய்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அந்த தொழிலை என்னுடைய மகன் செய்ய வேண்டாம், என் மகன் அந்த தொழில் ஒன்று அது ஒரு கைத்தொழில் என்பது மட்டுமல்ல, ஒரு இழிதொழிலாக சமூகத்தில் சொல்லப்பட்டது. செருப்பு தைப்பது என்பது உயர்ந்த தொழில் அல்ல, செருப்பு தைப்பது என்பது ஒரு இழிதொழிலாக சொல்லப்பட்டிருக்கின்றது, துணி துவைப்பது ஒரு இழிதொழிலாக சமூகத்தில் எல்லோருக்கும் இருக்கின்ற அந்தஸ்து துணி துவைக்கின்ற அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்காது. அதே போல முடிவெட்டக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லோரையும் சமூகத்தில் எல்லோருக்கும் இருக்கின்ற அந்தஸ்து மரியாதை அவர்களுக்கு இல்லை. ஒரு பக்கம் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்களை இழிவுபடுத்துவது, அதை அந்த தொழிலை உன்னுடைய மகன் பண்ணா 2 லட்சம் 3 லட்சம் தர்றோம் அப்படின்னு சொல்லி குலத்தொழிலை மோடி ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்காகத்தான் இந்த அறிவிப்பு. இன்னைக்கு இந்த சவரம் செய்யறது முடிவெற்றது பார்க்குறீங்க, எனக்கு எல்லாருமே அந்த சமூகம் தான் அந்த அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சொல்லப்பட்ட சமூகம் கிராமத்தில் வேணா செய்யலாம், நகரத்தில் இன்னைக்கு எல்லோருமே பியூட்டி பார்லர் என்று எல்லோருமே தொடங்கிவிட்டாங்க, ஏசி ரூமில் எல்லோருமே இன்னைக்கு எல்லா சமூகமும் அந்த தொழிலை செய்கிறான். அதே மாதிரி துணி துவைப்பது ஒரு வண்ணார் சமூகம் மட்டுமல்ல, இன்றைக்கு அதை ட்ரை கிளீனர்ஸ் என்று எல்லா சமூகமும் இன்னைக்கு பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீட்டில் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மோடி எனக்காக இப்படி ஒரு சதி திட்டத்தை கொண்டு வந்து அழகாக 2 லட்சம் தரேன் 3 லட்சம் தரேன் சொன்னால் எல்லாம் மயங்கிடுவாங்க அப்படின்னு இந்த அறிவிப்பை செய்திருக்கின்றார். ஆனால் பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, ஒரு காலத்தில் கொத்தடிமைகள் என்று இருப்பார்கள், கொத்தடிமைகள் பஞ்சம் கிடைக்க வந்து குடும்பத்தோட ஒரு தோட்டங்காட்டில் வேலைக்கு போய் அந்த தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க அந்த குடும்பத்துக்கு சில 1000 கொடுத்து நீ வீடு குடிசையை போட்டுக்கோ, சட்டிமானம் வாங்கிக்கோ, இங்கே இரு என்று கொத்தடிமைகளாக வைப்பார்கள். சிறுக சிறுக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அது பல 1000 அந்த வேலை செய்யக்கூடியவங்க கொத்தடிமைக்கு கடனாயிரும். கடனான பின்னாடி அவர் அந்த தொழிலை விட்டு வெளியே வரணும்னு சொன்னாலும் அந்த நிலப்பரப்பு விடமாட்டான், நிலச்சுவாந்தார் விடமாட்டான்,
ஒத்தடிமையாகத்தான் காலம் முழுவதும் இருக்கணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு செருப்பு தைப்பவர், சலவை செய்வர், முடிவெற்றவர் அவர். நான் தான் இந்த தொழிலை பண்ணுறேன், என்னுடைய பையன் தொழிலுக்கு வர வேண்டாம், அவன் நல்லா படித்து இங்கே இருக்கிற டாக்டர் மாதிரி, இங்கே இருக்கிற இன்ஜினியர் மாதிரி, இருக்கிற வக்கீல் மாதிரி ஆகட்டும் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் மோடி அப்படி ஆக வேண்டாம், உன்னுடைய பையனும் அதே தொழில் செய்யட்டும், உன்னுடைய பையனும் அதே தொழில் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பரம்பரை தொழில், இதெல்லாம் பரம்பரை தொழில் தான், அது இருக்கணுமா தோழர்களே? கோயிலில் அர்ச்சகர் அந்த தொழில் பண்ணி இருக்கிறானே, அந்த பாப்பான்னு கூட பரம்பரை தொழில்ங்கிறான். அதுக்கு அவருடைய மகன் அதுக்கே வரட்டும், அவன் மேலே படிக்க போக வேண்டாம் அப்படின்னு அறிவிப்பாங்களா? இப்படிப்பட்ட நிலையில்தான் நாங்கள் இதை எதிர்க்கின்றோம், நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.